புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. குடிநீர் குழாய் சேகரிக்கப்பட்ட மாதிரியின் டிஎன்ஏ முடிவும் மேல்நிலை தொட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரியின் டிஎன்ஏ முடிவும் ஒத்துப்போகாதது, ஏன்? புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. குடிநீர் குழாயில் வந்த நீர் நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட நீர் என இரண்டையும் சிபிசிஐடி போலீசார் சேகரித்து தனித்தனியாக சோதனைக்கு அனுப்பினர். இந்த சோதனையின் முடிவில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. குடிநீர் குழாயில் வந்த மலம் வேறு, குடிநீர் தொட்டியில் கலக்கப்பட்ட மலம் வேறு என்பது தெரிய வந்துள்ளது. மலம் கலந்த நீர் மாதிரிகளை கொண்டு நடத்தப்பட்ட டிஎன்ஏ சோதனையில் இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. குடிநீர் குழாய் மற்றும் நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளில் டிஎன்ஏ வடிவம் ஒத்துப்போகவில்லை. இதனால் கிராமத்தில் சாதிய பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று யாரோ திட்டமிட்டு இந்த செயலை செய்திருக்கலாம் என்று சிபிசிஐடி போலீசார் சந்தேகப்படுகின்றனர். குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டால் உடனே அது குழாய் வழியாக வெளியே வந்துவிடாது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழக காவல்துறை வரலாற்றில் மனித மலத்தில் டிஎன்ஏ சோதனை நடத்தி குற்றவாளியை அடையாளம் கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபடுவது இதுவே முதல் முறையாகும். கடந்த 3 மாதங்களாக சிபிசிஐடி போலீசார் 147 நபர்களிடம் விசாரணை நடத்தி சந்தேகத்திற்குரிய 11 பேரை பட்டியலிட்டு வைத்துள்ளனர். இந்த 11 பேரின் டிஎன்ஏ மாதிரிகளை எடுத்து குழாய் மற்றும் நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரிகளுடன் ஒப்பிட உள்ளனர். மேலும் சம்பவத்தன்று இந்த விவகாரம் தொடர்பாக காவலர் முரளி ராஜா, கண்ணதாசன் ஆகியோர் வாட்ஸ்அப் ஆடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் காவலர் முரளி ராஜா, கண்ணதாசன் இருவருக்கும் சென்னை மயிலாப்பூர் தடயவியல் ஆய்வகத்தில் குரல் மாதிரி சோதனை நடத்தப்பட்டது. நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகளை கலந்தவர்களை சிபிசிஐடி போலீசார் விரைவில் கைது செய்வார்கள் என்று போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினத்தில் ஆயுதப்படையில் பணிபுரிந்த பெண் காவலர் தூக்கிட்டு உயிரை மாய்த்து